लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसार भोगि संदष्ट जीव जीवातवे नमः श्लोकम् वैणव आचार्यर्களिले பிள்ளை லோகாச்சாரியர் என்று பிரசித்தமாக இருந்த ஒருவரை பற்றியது. 1205 ஆண்டில் அவர் பிறந்தார். சுமார் 120 ஆண்டுகள் இப்பூவுலகத்தே இருந்தார். சிறந்த பக்தர். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் ஆகிய இரகசியத்ரயத்துக்கும் தமிழில் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியும் அதை பின்பற்றும்படியும் 18 நூல்களை எழுதி வைத்தார். அதோடு இல்லாமல் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய அம்சமாகவே அவர் அவதரித்தார்னு சொல்லுவார்கள். அவருடைய பக்தி ஒரு பக்கம், அவர் இந்த உலகத்துக்காக எழுதி வைத்த நூல்கள் ஒரு பக்கம், இவை எல்லாவற்றையும் விட இப்போது நமக்கு ஒரு முக்கியமான பணி கண்ணில் படுகிறது. அவருடைய தள்ளாத வயதில் 1323 ஆண்டில் துருஷ்கர்களெல்லாம் தமிழகத்தின் பேரிலே படையெடுத்தார்கள். உலூக் கான் என்று பெயர் பெற்றிருந்த முகமது பின் துக்ளக் அவன் படையெடுத்து வந்தான். அப்போது கோயில்களில் உள்ள சொத்தும் கோயில்களிலே உள்ள விக்கிரகங்களும் அவர்கள் கண்ணிலே பட அவற்றையும் எடுத்துக்கொண்டு போகத் தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் திருவரங்கத்திலே இருந்த நம்பெருமாள் அரங்கநாதன் அந்த கோயிலின் பேரிலையும் படையெடுப்பு நடந்தது. இந்த செய்தி அன்றிருந்த பிள்ளை லோகாச்சாரியருடைய செவிகளுக்கு எட்டியது. அவர் தள்ளாத வயதினர். இருந்தாலும் எப்படியாவது நாம் போராடி நம்பெருமாளை காத்து கொடுக்க வேண்டும், நம் பிற்பட்டோரும் அந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையோட, ஏன் ஒரு உத்வேகத்தோட கூட பெரிய பெருமாளுடைய சன்னதி முன்பே கல்லாலேயே ஒரு தடுப்பு சுவர் எழுப்பினார். அப்ப கர்ப்ப கிரகம் மறைக்கப்பட்டது. உள்ளுக்குள்ள பெரிய பெருமாள் இருக்காருங்கிறது தெரியாது. அவர்களால தாக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய பெருமாளை மறைத்து விட்டு உற்சவமூர்த்தி நம்பெருமாளை சிறு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி கொண்டு தெற்கு நோக்கி தப்பித்து வந்தார். அவர் கூட சில நெருங்கிய சீடர்கள் மட்டும் காவலுக்காக வந்தார்கள். அவர்கள் நேரே தெற்கு நோக்கி மதுரை கருகிலே வந்தார்கள். இப்போது நாம் இருக்கிற இடம், அவர்கள் மறைந்திருந்த இடம், நம்பெருமாள் விக்கிரகத்தையே மறைத்து பாதுகாத்த இடம். அன்றைக்கு இவ்விடத்துக்கு ஜோதிஷ்குடி என்று பெயர். இன்றைக்கு யானைமலை கொடிக்குளம் என்று பெயர். இந்த குகையினுடைய ஆழமான இடத்திலேதான் யார் கண்ணிலேயும் படாத வண்ணம் நம்பெருமாள் விக்கிரகத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டு பிள்ளை லோகாச்சாரியர் இங்கேயே எழுந்துருளியிருந்தார். ஆனால் அவரும் வயதானவர். நோவு வந்துவிட்டது. உடல்நிலை தாங்காமல் பெருமாளையும் தன்னுடைய ஆச்சார்யனையும் நினைத்து கொண்டே இங்கேயே தன் பிராணனை விட்டார். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாஹாதவே நமஹ. திருவரங்கத்து எம்பெருமானை ரட்சித்த பெரியவர் பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற மகான் ஸ்ரீரங்கத்திலே இப்பொழுது எழுந்துருளியிருக்கும்படியான உற்சவமூர்த்தியான நம்பெருமாளை ரட்சித்திராவிட்டால் நாம் திருவரங்கத்து எம்பெருமானுடைய உற்சவங்கள் ஒன்றையும் கண்டுகளிக்க முடியாது. சம்பிரதாயத்திலே பொதுவாக வழக்கிலே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வார்த்தைகள், ஒன்று பிரமாணம், மற்றொன்று பிரமேயம். பிரமாணம் என்றால் நூல்கள், பிரமேயம் என்றால் அந்த நூல்களாலே சொல்லப்படும்படியான பகவான். பிரமாணமான விலட்சணமான அர்த்தங்களையெல்லாம் ரட்சித்து கொடுத்தவர் பிள்ளைலோகாச்சாரியர். இப்படிப்பட்ட பிள்ளைலோகாச்சாரியர் சாட்சாத்து காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அவதார பூத்தராக அமைந்திருக்கக்கூடியவர். பிள்ளைலோகாச்சாரியர் திருவரங்கத்திலே தாம் எழுந்தருளியிருந்த காலத்திலே மணற்பாக்கத்து நம்பி என்பவர் ஒருவருக்கு தேவப்பெருமாள் சொப்னத்திலே வந்து சில அர்த்தங்களையெல்லாம் காட்டினார். அப்படிப்பட்ட அர்த்தங்களையெல்லாம் காட்டின பொழுது
அதிலே மீதமுள்ள அர்த்தங்களை உமக்கு இரண்டாற்றுக்கு நடுவிலே சொல்லுகிறோம் என்று கூறிவிட்டு அவர் மறைந்து விட்டிருக்கிறார். 2-6 என்றால் 2 காவேரி அமைந்திருக்க கூடியது. அதன் நடுவிலே தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள் சொன்ன அர்த்தங்களை தமது மனதிலே நினைத்து கொண்டு காட்டழகிய சிங்கர் சந்நிதி என்னும்படியான சந்நிதியிலே இவர் மறைந்து எப்பொழுது அந்த பெரியவர் வருவாரோ, நமக்கு சொல்லப் போகிறாரோ என்று நினைத்து கொண்டிருந்தார். வரதராஜ பெருமாள் வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். பிள்ளைலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்னும்படியான உயர்ந்த கிரந்தத்தினுடைய உயர்ந்த நூலினுடைய பல அர்த்தங்களையெல்லாம் தம்முடைய சீடர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது அவர் தாம் நிரூபித்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தத்திலே அவராலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அர்த்தங்களை முதன் முதலாக தமது சீடர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தனியிடம் தேடி காட்டழகிய சிங்கர் சந்நிதியிலே வந்து தனியாக அவற்றை உபதேசித்துக் கொண்டிருந்தார். உள்ளிருந்து வந்தவர் அதனை கேட்டார். உள்ளே இருந்து கொண்டு கேட்டவர் வெளியிலே வந்துவிட்டு அவரோ நீர் என்றார். உடனே நடந்த கதைகளையெல்லாம் சொன்னார். வரதராஜ பெருமான் தனக்கு சொப்பனத்திலே இந்த அர்த்தங்களையெல்லாம் சொன்னதையெல்லாம் தான் நினைவுறுத்தி அவரிடத்திலே கூறினார். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய நேரடி அவதாரம்தான் பிள்ளைலோகாச்சாரியர் என்பது. அதனால்தான் வரதராஜ பெருமாளுடைய அவதார திருநட்சத்திரம் என்று திருவவதார திருநட்சத்திரம் என்பது சொல்லப்படுகிறது ஹஸ்தம் என்று. ஆனாலும் கூட பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவவதார திருநட்சத்திரமான திருவோண திருவிழாவிலும் வரதராஜ பெருமாள் உற்சவம் கண்டருள்கிறார், வரதராஜ பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறார். அப்படிப்பட்ட வரதராஜ பெருமாளுடைய அவதார பூத்தராய் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளைலோகாச்சாரியர் அவருடைய திருவரசு ஜோதிஷ்குடி என்னும்படியான இடம், மதுரை மாநகருக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய இடம், இந்த இடத்திலே அவருடைய திருவரசு. இந்த இடத்தில்தான் பல நாட்கள் பல காலங்கள் அவர் திருவரங்கத்து நம்பெருமாளைத்தான் வைத்து ஆறுமறியாமல் போற்றி காப்பாற்றி கொண்டு வந்தார். விரோதிகளுடைய படையெடுப்பின் காரணமாக, வடநாட்டிலிருந்து வந்த முகலாயர்கள் படையெடுப்பின் காரணமாக அவரை, திருவரங்கத்து பெருமாளை, உற்சவமூர்த்தியை வலசையாக எழுந்துருளப் பண்ணி கொண்டு சென்று ஜோதிஷ்குடியிலே எழுந்தருளிவித்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தார். ஆனால் பிள்ளைலோகாச்சாரியர் திருநட்சத்திரம் அதிகமாக ஆனவர், தாம் அந்த இடத்திலேயே பரமபதி தள்ளினார். அதுதான் திருவரசு. அந்த திருவரசுக்கு உண்டானதான சம்பிரோக்ஷணம்தான் இப்பொழுது இந்த வைபவமாக நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டுகொண்டிருக்கிறோம். இதனை முன்னின்று நடத்து கொடுக்கும்படியான பெரியவர்களுக்குள்ளே ஸ்ரீ உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கு இந்த உற்சவத்தை சிறப்பிக்க வென்று 5 ஜீயர் சுவாமிகள் இதிலே கலந்து கொள்ளவென்று எழுந்தருளியிருந்தார்கள். ஸ்ரீமன் நாராயண ஜீயர் சுவாமி அவர் எழுந்தருளியிருந்தார். இதோ சேவிக்கிறோமே ஸ்ரீபெரும்பூதூர் எம்பார் ஜீயர் சுவாமி, அவர் தம்முடைய 80 திருநட்சத்திரத்துக்கும் மேலான நிலையிலும் விமான சம்பிரோஷணத்தை சேவிப்பதற்காக விமானத்தின் மீது, அந்த மரப்படிக்கட்டுகள் மீது, ஏணியின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது சம்பிரோஷணத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய கும்ப தீர்த்தம், அது விமானத்திலே புரோட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். அதற்காக அர்ச்சக சுவாமி அந்த கும்பத்தை எழுந்துருள பண்ணி கொண்டு சென்று விமானத்திலே இருக்கும்படியான கலசத்துக்கு தான் அற்புதமாக சேர்த்து கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. கீழே பல பக்தர்கள் இந்த வைபவத்தை தாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான நிலையாக அமைந்திருக்கிறது. இந்த சம்பிரோட்சண மகாவைபவத்திலே கலந்து கொண்ட ஜீயர் சுவாமிகள் ஆவார்கள் யாரென்றால், திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமி என்னும்படியான மகனியர், இப்பொழுது சேவித்தோமே எம்பார் ஜீயர் சுவாமி என்கிற மகான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமி, திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமி, ஸ்ரீமன் நாராயண ஜீயர் சுவாமி என்று 5 ஜீயர் சுவாமிகள் யதிவரர்களாக இங்கு சேவை சாதித்து தாங்கள் இதனை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். பூர்ணமாக சம்பிரோக்ஷணமானது, கும்ப தீர்த்தமானது அற்புதமாக புரோட்சிக்கப்பட்டு இப்பொழுது அந்த கலசத்திற்கு சாஸ்திரோக்தமாய் அமைந்திருக்கக்கூடிய, ஆகமோக்தமாய் அமைந்திருக்கக்கூடிய, ஆகமத்திலே சொல்லப்பட்டதாய் இருக்கக்கூடிய திருவாராதன கிரமங்களெல்லாம் அர்ச்சக சுவாமிகளாலே நடத்தி காட்டப்படுகின்றது. இந்த கும்ப தீர்த்தத்தை
நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்று கீழே இருந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலையிலேயும் புரோட்சிக்கப் பெறுகின்றன. இந்த கும்ப தீர்த்தமானது மந்திரங்களாலே நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய புனிதமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தம். பல நாட்கள் இங்கு சேவா காலமான அருளிச்செயல் என்று சொல்லப்படுபோவதான விலக்கணமான திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்பட்டன, வேத பாராயணங்கள் பண்ணப்பட்டன. அந்த தீர்த்தம் இப்பொழுது சாற்றுமறை என்னும்படியான பிரகரணம் மறையினுடைய சாற்று என்று காட்டப்படுகிறது. தமிழ் மறையாம் தமிழ் வேதமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய சாற்றாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த தமிழ் மறையை கொண்டே நாம் உயர்ந்ததான முக்தியை பெற்றுவிடலாம் என்று பிள்ளை லோகாச்சாரியர் தாம் சாதித்து கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஸ்ரீவச்சனபூஷணம் என்னும்படியான கிரந்தமானது அதி விலட்சணமான கிரந்தம். இந்த நூலை காட்டுகிறார்கள் ஆறு வச்சனபூரணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார். ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. யாரும் முக்தி பெறலாம், இன்னவனாக இருக்க வேண்டும், இன்ன தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எவனொருத்தன் இறைவனே உபாயம். பகவானே, நீதான் என்னை இந்த சம்சார மண்டலத்தை தாண்டுவிக்கும்படியான உபாயமாக அமைந்திருக்கிறாய் என்று நினைக்கிறானோ அவன் அத்தனை பேரும் சரணாகதி நிஷ்டன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் உண்டு. யானைக்கும் மோட்சம், பானைக்கும் மோட்சம் என்னும்படியான சம்பிரதாயார்த்தத்தை உலகுக்கு அற்புதமாக வெளிக்காட்டினவர் பிள்ளைலோகாச்சாரியர். அதற்கும் மேற்பட விலட்சணமான ஒரு சீரியதாயிருக்கக்கூடிய உபாயம் ஒரு ஆச்சாரியனுடைய அடிபணிந்து விட்டோமேயானால் அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே அந்த குருவினுடைய தொடர்பினாலேயே நாம் முக்தி பெறலாம் என்பதை துணிந்து காட்டினார். இந்த ஸ்ரீவச்சனபூஷணம் என்னும்படியான நூலினுடைய ஆரம்பம் வேதார்த்தம் என்று தொடங்குகிறது. முடிவோ ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று காட்டுகிறது. நம்முயற்சியாலே நாம் பண்ணும்படியான கர்மயோகமோ, நம்முயற்சியாலே நாம் பண்ணும்படியான ஞானயோகமோ, நம்முயற்சியாலே நாம் பண்ணும்படியான பக்தியோகமோ இவை எதுவும் உபாயம் அல்ல. பகவான் உருத்தன் தான் உபாயமாக அமைந்திருக்கிறான். அந்த உபாயம் பழுதுபட்டாலும் கூட பழுதுபடாததான மார்க்கம் எது என்றால் ஒரு ஆசிரியருடைய அடிபணிந்து விட்டோமேயானால் அந்த ஆசிரியருடைய சம்பந்தமானது நமக்கு ஒரு நாளும் பேற்றை தந்தல்லது நில்லாது என்று காட்டக்கூடிய ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று காட்டும்படியான விஷயம். நம்மை வாழ்விக்கும்படியான திருப்பாதங்கள் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திருவரங்கத்து நம்பெருமாள் இங்கு எழுந்தருளிந்திருந்தாரல்லவா, அவருடைய திருப்பாதமானது பதிக்கப்பெற்றிருக்கக்கூடியது. அந்த திருப்பாதத்தை தான் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பாதங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்றால் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப்பதித்து தலைப்பெய்தார்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே என்று காட்டப்படுகிறது. ஒரு குகைக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நிலை. இந்த குகையிலேதான் நம்பெருமாள் எழுந்துருள பண்ணப்பட்டிருந்தார். ஆனை மலை குகையாக அமைந்திருக்கிறது. இந்த குகைக்குள்ளே இப்பொழுது ஒரு அற்புதமான சந்நிதி நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய திருவரசானது புதுப்பிக்கப்பெற்று அங்கு சந்நிதி நிர்மாணம் பண்ணப்பெற்று விலட்சணமாக சம்பிரோக்ஷணமானது நடந்தேறி இருக்கிறது. இருக்கிற சூழலோ இயற்கை சூழலாக அமைந்திருக்கிறது. இங்கு முன்னாலே எம்பெருமான் அவனுடைய சந்நிதி அமை இருக்கிறது. அவன் தான் வேதநாராயண பெருமாள் என்கிற திருநாமம் படைத்தவன். பிள்ளலோகாச்சாரியருடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய பல மகனீயர்களை இங்கு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனை பேரும் பிள்ளலோகாச்சாரியரிடத்திலே அத்தனை பக்தி பூண்டவர். அவர் அரங்கனிடத்திலே பக்தி பூண்டவர், வரதராஜ பெருமாளுடைய அவதார பூதர். அப்படிப்பட்ட பிள்ளலோகாச்சாரியருடைய திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாட வேண்டும். அதற்காகவே அனைவரும் அங்கு சென்று அவரை சேவிக்க வேண்டும். திருவரங்கநாதனை ரட்சித்து கொடுப்பதற்காக பிராணனையே துறந்த வள்ளல் பிள்ளை லோகாச்சாரியர் தன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தவர். எந்த சுகத்திலையும் ஆசை வைக்காமல் பெருமானை காத்து கொடுக்க வேண்டும், அவனை பற்றிய நூல்களை காத்து கொடுக்க வேண்டும், இதிலேயே நிஷ்டை படைத்திருந்தவர். எந்த சாதியனாக இருந்தாலும் எந்த வரணத்திலே பிறந்திருந்தாலும் அவன் மோட்சத்துக்கு அருகதை படைத்தவன்.
யாருக்கும் மோட்சம் உண்டு என்ற உயர்ந்த கருத்தை எடுத்துரைத்தவர். மேலும் முக்தி நெறிகளெல்லாம், மோட்சத்துக்கு போகும் வழிகளெல்லாம் ஏன் வடமொழியிலே மட்டுமா இருக்க வேண்டும்? அது நம்மொழியான தென்மொழி தமிழ் மொழியிலே இருக்க வேண்டும். அப்பதானே எல்லாரும் கற்றுணர்ந்து போகலாம். ஆண் பெண் வேறுபாடு கூடாது, சாதி வேறுபாடு இல்லாமல் மோட்சத்துக்கு எல்லாரும் செல்ல வேண்டும். இப்படி உயர்ந்த பல கருத்துக்களை சொல்லி அதோடு சேர்ந்த ஸ்ரீ வசனபூஷணம் என்கிற நூலையும் எழுதி வைத்தவர். அவர்கள் நூல்களுக்காக அவரை கொண்டாடுவதா, அல்லது நம்பெருமாளை காத்து கொடுத்தார்ங்கிறதுக்காக கொண்டாடுவதா? அந்த பணி செய்து கொண்டிருக்கும் போது தன் பிராணனையே துறந்தார்ங்கிற பெருமைக்காக கொண்டாடுவதா? எதற்கு கொண்டாடுவதுன்னு தெரியாத வள்ளல் பிள்ளை லோகாச்சாரியர், அவர் இருந்த இடம், அவர் பிராணனை விட்ட இடம், தன் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்த இடம், அந்த இடத்தில் தான் இப்போது இருக்கிறோம். நீங்க அருகிலே சேவிப்பது இந்த குகைக்குள்ளே நம்பெருமாள் எழுந்தோடு இருந்தார். தன் ஆராதனங்கள் குறைந்து, போனகங்கள் குறைந்து, அடியார்கள் குறைந்து, ஒரு அஜ்ஞாத வாசத்தை போலே, காட்டு வாழ்க்கையை போலே இவ்விடத்திலே வாழ்ந்திருக்கிறான். இன்றும் இயற்கை எழில் மாறாத இடம். ஆகையால் இந்த இடத்தை எல்லாரும் வந்து தரிசித்து நம்பெருமாள் அனுகிரகத்தையும் பெற வேண்டும். அடுத்தது, பிள்ளை லோகாச்சாரியர் இங்கிருந்துதான் வைகுண்ட பிராப்தி அடைந்தார். ஆகையாலே அவருடைய ஞாபகமாய் ஒரு திருவரசு அமைக்கப்பட்டுள்ளது, அவருக்கு ஒரு நினைவாலயம் எழுப்பப்பட்டுள்ளது. அங்கே பிள்ளை லோகாச்சாரியரும் தரிசித்து, இன்று நம்பெருமாளை நாங்கள் சேவிக்கும்படி பண்ணினீரே, உமக்கு என்ன நன்றி சொல்லப் போகிறோம் என்று கண்ணீர் உகுத்து அவர் திருவடிகளுக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும். அது அவசியம் அடியார்கள் எல்லாரும் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இங்கு திருப்பணி செய்யப்பட்டு ரொம்ப ஆச்சரியமான திருவரசும் இந்த குகையும் செப்பனிடப்பட்டு பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவுருவமும் நம்பெருமாளுடைய திருவடியும் எழுந்தருள பண்ணப்பட்டுள்ளது. இங்கேயே நெடுங்காலமாக வேதநாராயண பெருமாள் சேவை சாதிக்கிறார். பக்கத்தில் ஆனமலை, முன்னாடி ரொம்ப ஆச்சரியமான குளம், இது எல்லா சன்னிவேசத்தையும் இயற்கை எழிலையும் வந்து சேவித்து கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பிள்ளை லோகாச்சாரியருடைய அனுகிரகத்தையும் எல்லாரும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.